பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் சிவானந்த லஹரியோட 30வது பாடலை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேல் ஐ பட்டன்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. நாலம் வா பரமோபகாரகமிதம் துவேகம் பசூனாம் பத்தே பஷ்யன் குக்ஷிகத்தான் சராச்சரகனான் பாக்யஸ்திதான் ரக்ஷித்தும் சர்வாமர்த்திய பலாய நௌஷதமதி ஜ்வாலாகரம் பீக்கரம் நிக்ஷிப்தம் கரலம் கலேன கலிதம் நோத்கீர்ணமேவத்வயா அப்படின்ற வரிகளைத்தான் ஆதிசங்கராச்சாரியார் சிவானந்த லஹரியோட 31வது பாடலா அருள செய்திருக்கிறார். எல்லைகளுக்கு உட்படாத சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சிவபெருமான ஆதிசங்கராச்சாரியார் முதல்ல வணங்குறார். அதற்கப்புறம் சொல்றார், உலகத்துல வாழக்கூடிய ஜீவராசிகளை காக்கணும் அப்படின்றதற்காக மிகப்பெரிய உதவியை நீங்க எங்களுக்கு செய்திருக்கிறீங்க அப்படின்றார். அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து அமிர்தம் தோன்றுவதற்கு முன்னாடி கொடிய ஆலகால விஷம் தோன்றுச்சு. அந்த விஷமுடைய ஜுவாலையை பார்த்து தேவர்கள் பயந்து போய் சிவபெருமானுடைய திருவடிகளை சரணடைஞ்சிட்டாங்க. உடனே சிவபெருமான் என்ன செய்தார்னா, அந்த விஷத்தை வெண்ணெய் போல திரட்டி விழுங்கவும் இல்லை உமிழவும் இல்லை. அவர் அதை விழுங்கிட்டாருன்னா சிவபெருமானுடைய வயிற்றுல வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அது தீமையை ஏற்படுத்தும். உமிழ்ந்தாருன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அது தீமையை ஏற்படுத்தும். அதனால அவருடைய கழுத்திலேயே என்றும் இருக்கும்படி செய்தார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டர் காலகண்டர் ஸ்ரீகண்டர் அப்படின்ற நாமமெல்லாம் வந்துச்சு. கருணாமூர்த்தியான சிவபெருமானுடைய கருணையை நம்மளும் பிக்ஷையாக வேண்டி அவருடைய ஆசிர்வாதத்தையே நம்ம வாழ்வாதாரமாக மாற்றிக்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் சிவானந்த லஹரின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் போஸ்ட் பண்ண 31 பதிவுகளும் இருக்கும். நீங்கள் பார்க்காத பதிவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.